கேரளா மற்றும் தமிழக பகுதிகளில் ஏலக்காய் விவசாயம் செய்து வரும் விவசாயிகள் சரியான முறையில் உர மேலாண்மை மற்றும் நீர் மேலாண்மை செய்வது குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. ஏலக்காய் நறுமணப் பொருட்களில் ஒன்றாகும். இந்த ஏலக்காய் அதிக அளவில் கேரள மாநிலத்திலும் தமிழகத்தின் சில பகுதிகளிலும் சாகுபடி செய்யப்படுகிறது. கேரள மாநிலத்தில் குறிப்பாக இடுக்கி மாவட்டத்தில் அதிக அளவிலான ஏலக்காய் விவசாயம் நடைபெற்று வருகிறது. தேனி மாவட்டம் போடி பகுதி மற்றும் கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் 100,000 அதிகமான ஏக்கர் பரப்பளவில் ஏலக்காய் விவசாயம் நடைபெற்று வருகிறது. சமீப காலமாக இந்த ஏலக்காய் விவசாயத்தில் எதிர்பார்த்த விலை கிடைக்கவில்லை என விவசாயிகள் கூறி வருகின்றனர். நுண்மநோய், நச்சு பூச்சி புழுக்கள், தொற்றி பரும் நோய்க்கிருமிகள் ஏலச்செடிக்கு தொடர்ந்து பாதிப்பை ஏற்படுத்தி வந்தது. இதனால் ஏக்கருக்கு வழக்கமாக சாகுபடியாகும் அளவை விட ஏலக்காய் விளைச்சல் குறைவாக இருந்ததால் ஏலக்காய் விவசாயம் செய்யும் விவசாயிகள் சரியான உர மேலாண்மை செய்வது எப்படி என்பது குறித்து ஆராய்ந்து வருகின்றனர். விவசாயிகள் அதிக மகசூல் மற்றும் விளைச்சலுக்காக அதிகளவு பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்துவதால் ஏலக்காய் பயன்படுத்தும் மக்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனை ஏற்படும் என்ற குற்றச்சாட்டும் நிலவி வருகிறது. இந்த நிலையில் ஏல விவசாயத்தில் ஏலச்செடியை நோய் தொற்றுகளில் இருந்து காப்பாற்றிக் கொள்வதற்காகவும் தேவையான உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்து பயன்படுத்தாமல் ஏல விவசாயம் செய்யும் நெறிமுறைகளை பற்றி அனுபவம் வாய்ந்த ஏல விவசாயிகள் இதர விவசாயிகளுக்கு பல அறிவுரைகளை வழங்கி வருகின்றனர். வந்து ஏக்கருக்கு ஆமாம் ரீப்ளான் சொல்லுவாங்க. ரீப்ளான் வந்து ஆரம்பத்தில் ஒத்த சிம்பு தாய் தட்டை சிம்பை போட்டு சூழாத சிம்புன்னு சொல்லுவாங்க, 10x10 லைன் பண்ணி குழி எடுத்து அதை முறைப்படி நாற்று வச்சு பராமரித்து வரும்போது 18 மாதத்தில் அது கன்னிக்காப்புன்ற ஒரு அமைப்புக்கு வரும். அந்த 18 மாதத்துலேருந்து உங்களுக்கு 24 மாதம் ஒரு நல்ல வெள்ளாமையே வரும். 36 மாதத்தில் முழுமையாக 600-800 கிலோ வரைக்கும் அவங்கவுங்க வேலை செய்கிறதுக்கு தகுந்து வரும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாதமும் 20-25 நாளுக்குள்ள பூச்சி மருந்து சொறிக்கு உண்டான மருந்துகள் வந்து இடைவிடாமல் நம்ம அடிக்கணும். இலையில் வேரில் கிழங்கில் சரத்தில் பிரச்சனைன்னு தெரிஞ்சுன்னா அதுக்குண்டான மருந்துகளை பூஞ்சன கொல்லிகளை நம்ம வந்து அடிக்கணும். வருடத்திற்கு ஒரு 2 முறை வந்து அடியுறை வைக்கணும். அந்த அடியுறை வந்து ரொம்ப முக்கியமானது. அது மழை எப்படி பெய்யுதோ அதுக்கு அனுசரித்து ஆரம்ப உரங்கள் வந்து 15-15-15 அப்படின்ற ரேஷியோவில் வைக்கலாம். இரண்டாவது உரம் வந்து 10-26-26 வகையில் வைக்கலாம். மூன்றாவது உரம் அந்த காலகட்டத்தில் டிஏபி போகலாம், டிஏபி பொட்டாஸ் பின்னாக்கு போகலாம், அதே மாதிரி ஃபாக்டம்பாஸ் பொட்டாஸ் பின்னாக்கு போகலாம், அதே மாதிரி வேடை காலங்களில் எருவு போகலாம், பெருமி போகலாம், ராஜ்பாஸ் பின்னாக்கு போகலாம். இந்த மாதிரி ஆர்கானிக் உரங்களை அதிகமாக வந்து வேடையில் கொடுக்கணும். சீசனில் வந்து ஜூன் ஜூலை அந்த காலகட்டங்களில் வந்து துத்தடிக்கணும். வேருக்கு ரூட் பங்குசைடு அதாவது வேர் பராமரிப்பு வைத்தியங்கள் பண்ணணும். இது ஒரு இடைவிடாமல் வந்து கவனிச்சிட்ருக்கக்கூடிய ஒரு விவசாயம். ஆனால் முறையாக கைகூடி வரும்போது சிறப்பான ஒரு விவசாயம் ஏல விவசாயம், அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் முன்னாடி மாதிரி இல்லை, இப்போ கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குது. அது விவசாயிகள் கொஞ்சம் விவசாயிகள்லாம் ஒருங்கிணைஞ்சு நல்ல ஒரு அமைப்பில் முன்னாடி மாதிரி எல்லோரும் சிறந்த வெள்ளாமை எடுக்கணும்னு கேட்டுக்கலாம். நீர்ப்பாசன முறைகள் வந்து இப்போ இந்த நல்லாணி வந்ததுக்கப்புறம் சொட்டு நீர் பாசனம்ன்ற இதில் நிறையா வந்துருச்சு. 4 செடிக்கு ஒரு மிஸ்ட்டு ஸ்ப்ரிங்க்லர் அப்படின்னு வந்துருச்சு. ஓசிலே அடிக்கலாம், மாதத்துக்கு ஒரு 2 தண்ணி கட்டாயம் அடித்தே ஆகணும். நல்லாணி விவசாயத்தில் தண்ணி ரொம்ப முக்கியம்ங்க. முன்னாடி நாட்டுக்கு வந்து நாட்டு செடிக்கு தண்ணி தேவையில்லை, இதுக்கு நல்லாணிக்கு தண்ணி வருஷம் பூரா காய் எடுக்கலாம். எந்த மாதிரி ரகம் நம்ம பயன்படுத்தலாம்? முன்னாடி இருந்தது வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி நாடுன்ற ஒரு வகை தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஜிஜி கிரீன் கோல்டு நல்லாணின்னு வந்துருச்சு. அந்த நல்லாணிலேயே இப்போ நிறையா வைகை 1, வைகை 2 அப்படின்னு வந்திருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா 4-5 வருஷத்தில் குமுளி வெரைட்டின்னு வந்திருக்கு. ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இப்போ வந்துருச்சு. இருந்தாலும் நம்பர் 1 பெஸ்ட்டு வந்து நல்லாணி. விவசாயிகள் பயன்பட்டதில் நல்லாணி தான் விடாமல் ஜிஜி கிரீன் கோல்டுன்னு சொல்லுவாங்க. இதுக்கான விலை எப்படி போகும்? எந்த காலகட்டத்தில் நம்ம விவசாயத்தை ஆரம்பிக்கலாம்? அந்த காலத்திலேருந்து ஏலக்காய் வந்து அந்த காலத்துலேயும் 1000 ரூபா வந்துச்சு. இப்போ 1000 ரூபாய்க்கு இது புறம்படாக இருக்குது. இது வந்து எக்ஸ்போர்ட்டு பொருள்ன்றதுனால தேவைக்கு அனுசரித்து விலைவாசி ஏறுது இறங்குதுன்னு சொல்கிறாங்க. அதே போல் உற்பத்தி வந்து முன்னாடி ஏக்கரேஜ் வந்து கம்மியாக இருந்தது, இப்போ வந்து 4-4.5 லட்சம் ஏக்கர் வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. எல்லா ஏரியாவிலையும் விவசாயிகள் வந்து ஏல விவசாயத்தை பண்ணியிருக்காங்க. இது ஈல்டு அதிகமாக மகசூல் வர்றதுனால எக்ஸ்போர்ட்டு தரங்கள் கொஞ்சம் இல்லாததுனால விலைவாசி குறைவுன்ற ஒரு காரணம். ஆனால் காலத்தின் போக்கில் அதெல்லாம் சரியாயிரும். மகசூலுக்கான ஆண்டு எவ்வளோ? இது வந்து அப்படி இல்லை, 25-30 வருஷம் கூட இந்த செடியெல்லாம் ஒரு 25 வருஷம் செடி. இது இந்த வாழையடி வாழை போல தான், அழுகல் கலங்கு எடுத்து 2 வருஷத்துக்கு 1 தடவை
பராமரித்தோம்னா சிம்பு தான் வரும், மாறி 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 சிம்பு வரும். 20-30 வருஷமெல்லாம் நல்லா பராமரித்தா இருக்கும். சீசன் எந்த மாதம்? சீசன் ஜூன் ஜூலை. ஜூலை அப்படியே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் அப்படியே வந்துடும். புதுசாக தொழில் புதுசாக ஸ்டார்ட் பண்ணால் எந்த மாதம் ஸ்டார்ட் பண்ணலாம்? இல்லை எப்பயுமே இந்த ரீப்ளான்ன்றதான் கணக்குங்க. ஏழை செடி வந்து வருஷம் பூரா செடி இருக்கும், மற்ற விவசாயம் மாதிரி அழிச்சிட்டு பண்ண முடியாது. ஒரு தடவை நாற்று வச்சு கொண்டு வர்றதுக்கு 18 வருமானத்துக்காகும், அதுக்கப்புறம் அது 25-30 வருஷம் கூட இருக்கும். நம்மளோட வேலை வந்து ஒரு மாதம் மருந்தடிக்கிறோம், கவாத்து எடுக்கிறோம், கொப்படிக்கிறோம், உரம் வைக்கிறோம், இப்படியே ரொட்டீனாக வேலை மாறி மாறி போயிட்டுருக்கோம். செய்யக்கூடாதுன்னு செய்யக்கூடாது அதிகப்படியாக உரங்கள் அளவு தெரியாமல் பண்ணுறது, இலைவெளி உரங்களை வந்து அதிகமாக கொடுக்கறது, டோஸ் கூடுதலாக கொடுக்கறது, அதுதான் பண்ணக்கூடாது.